friends, welcome to our channel Math the Master. So the topic which we are going to discuss today is construction of triangles. So in the construction of triangles வந்து உங்களோட 10th ஸ்டாண்டர்ட்ல வந்து 3 टाइप्स ஆ இருக்குது. So இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள்ஸை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படிங்கறத தான் இந்த வீடியோ மூலமா நாம பார்க்க. So construction of triangles வந்து உங்களோட 10th ஸ்டாண்டர்ட்ல 3 टाइप्स இருக்குது. So இந்த 3 टाइप्सையும் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, so first டைப்ல வந்து உங்களுடைய பேஸ் वर्टिकल एंगल एंड मीडियन இந்த மூணோட வேல்யூஸ் வந்து உங்களுக்கு क्वेश्चनல கொடுத்திருப்பாங்க. ஓகே, சோ செகண்ட் டைப்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பேஸ் वर्टिकल एंगल एंड ஆல்டிட்யூடோட வேல்யூஸ் வந்து உங்களோட क्वेश्चनல கொடுத்திருப்பாங்க. அண்ட் थर्ड டைப் அப்படினு பாத்தீங்கன்னா பேஸ் वर्टिकल एंगल एंड ஒரு பாயிண்ட் ஆன் தி பேஸ். சோ பேஸ்ல உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க. சோ இது மூணு வெச்சு தான் எந்த டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள்ல எந்த டைப் அப்படிங்கறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ இந்த மூணு டைப்ஸையும் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நாம இந்த வீடியோ மூலமா பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் டைப் எடுத்துறோம். சோ இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் எ ட்ரையாங்கிள் PQR இன் which PQ is equal to 8 centimeters. So PQ ஓட வேல்யூ 8 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. இந்த PQன்றது இட் இஸ் நதிங் பட் யுவர் பேஸ் வேல்யூ. அண்ட் ஆங்கிள் R is equal to 60 degrees அப்படினு கொடுத்திருக்காங்க. ஆங்கிள் R னு பாத்தீங்கனா அத உங்களோட வெர்டிகல் ஆங்கிள். அண்ட் தி மீடியன் RG from R to PQ is 5.8 சென்டிமீட்டர். சோ வந்து மீடியன் கொடுத்திருக்காங்க. சோ டைப் 1 எப்படினா உங்களுடைய பேஸ் வேல்யூ वर्टिकल एंगल एंड உங்களுடைய மீடியன் கொடுத்திருப்பாங்க. சோ இது மூலமா வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இது வந்து டைப் 1 அப்படிங்கறது. சோ வேற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஃபைண்ட் தி லெந்த் ஆஃப் தி ஆல்டிட்யூட் from R to PQ. சோ லெந்த் ஆஃப் தி ஆல்டிட்யூட்னா இட் இஸ் நதிங் பட் தி ஹைட் ஆஃப் தி ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிளோட ஹைட் என்ன அப்படிங்கறத வந்து உங்களை வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து நாம ஃபேர் டயகிராம்க்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ரஃப் டயகிராம் வரையணும். சோ இந்த ரஃப் டயகிராம் வரையிறதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படினா வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். சோ ரஃப் டயகிராம்க்கு எப்பவுமே நார்மலான ட்ரையாங்கிள் ஆல் தி 3 சைடுஸ் ஈக்குவலா இருக்க கூடிய ட்ரையாங்கிள் வரையிட்டு, சோ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் PQ is equal to 8 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. சோ PQ மார்க் பண்ணிட்டு அது வந்து 8 சென்டிமீட்டர், அதாவது PQன்றதா உங்களோட பேஸ் வேல்யூ அது 8 சென்டிமீட்டர். தென் ஆப்போசிட்ல இருக்கிறது கன்ஃபார்மா R ஆதா இருக்கும். சோ ஆங்கிள் R is equal to 60 டிகிரி, அதாவது வெர்டிகல் ஆங்கிள் வந்து 60 டிகிரி அப்படினு சொல்லி மார்க் பண்ணிப்பீங்க. Then the median RG from R to PQ is 5.8 centimeter. So median na enna nu pathinga na R vertex la irundhu PQ apdigra inda side vandu equal ah divide pandradhukku nam or line varaiyrom la andha line da ungalaoda median. So R ngra vertex la irundhu PQ ngra side vandu equal ah divide pannakoodiya andha line da ungalaoda median. So adu vandu ungalku 5.8 centimeters. So once நீங்க வந்து ரஃப் டயகிராம் வரையஞ்சதுக்கு அப்புறமா நாம வந்து இப்ப ஃபேர் டயகிராம் குள்ள போகலாம். சோ ஃபேர் டயகிராம்ல சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பாத்தீங்கன்னா PQ அதாவது பேஸ்ங்கிறது உங்களோட 8 சென்டிமீட்டர்ஸ் அப்படினு கொடுத்துட்டாங்க. சோ வந்து ஃபேர் டயகிராம்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, உங்களோட பேஸ் வந்து 8 சென்டிமீட்டர். அது என்ன பண்ணுவீங்க அப்படினா ஸ்கேல் எடுத்துக்கிட்டு, சோ ஸ்கேல் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படினா பென்சில் யூஸ் பண்ணி ஸ்கேல்ல இருந்து மார்க் பண்ணுவீங்க 8 சென்டிமீட்டர்ஸ்க்கு மார்க் பண்ணி தென் அத வந்து ஜாயின் பண்ணிப்பீங்க. ஓகே, சோ ஸ்கேல் எடுத்துக்கிட்டு 8 சென்டிமீட்டர்ஸ்க்கு வந்து நீங்க பென்சில்ல மார்க் பண்ணுவீங்க. சோ which is your P and Q அது வந்து 8 சென்டிமீட்டர்ஸ் அப்படினு சொல்லிட்டு. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்க பேஸ் வரைவீங்க, பேஸ் PQ. தென் அடுத்து பாத்தீங்க அப்படினா உங்களோட வெர்டிகல் ஆங்கிள் அப்படின்றது வந்து 60 டிகிரிஸ் அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ ஃபர் ரெண்டாவது ஸ்டெப் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த வெர்டிகல் ஆங்கிள் அந்த 60 டிகிரின்றது below of this line segment, PQன்றது ஒரு லைன் செக்மெண்ட், இந்த லைன் செக்மெண்ட்க்கு கீழே நீங்க வந்து 60 டிகிரிஸ் மார்க் பண்ணுவீங்க. அது எப்படினு பாத்தீங்கன்னா இந்த காம்பஸ் ப்ரொட்ராக்டர் எடுத்துக்கிட்டீங்கனா இதுதான் உங்களோட மிட் பாயிண்ட், இது வந்து உங்களோட ஹாரிசான்டல் லைன். ஓகே, சோ இது மிட் பாயிண்ட், இது உங்களோட ஹாரிசான்டல் லைன். சோ இந்த மிட் பாயிண்ட் வந்து P ல டச் ஆகுற மாதிரி நம்ம வைக்கணும். ஓகே, சோ இந்த மிட் பாயிண்ட் வந்து P ல டச் ஆகணும் அண்ட் அந்த ஹாரிசான்டல் லைன் வந்து PQ ல வந்து மர்ஜ் ஆகுற மாதிரி வெச்சிட்டு 60 டிகிரிஸ் நாம மார்க் பண்ணணும். சோ இதுதான் உங்களோட 60 டிகிரிஸ். சோ ஒன்ஸ் நீங்க மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொட்ராக்டர் எடுத்துட்டு நீங்க ஸ்கேல் யூஸ் பண்ணி அந்த P ஐயோ அந்த P ங்கற பாயிண்டையும் இந்த இதையும் நம்ம ஜாயின் பண்ணப் போறோம். ஓகே, சோ P ஐயோ அந்த பாயிண்டையும் நீங்க ஜாயின் பண்ணி, சோ இந்த லைனுக்கு வந்து நீங்க PE
PE அப்படினு சொல்லி நேம் வெச்சிருப்பீங்க சோ இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து உங்களோட 60 டிகிரிஸ் ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க அப்படினா இந்த PE க்கு பெர்பெண்டிகுலரா வந்து ஒரு லைன் டிரா பண்ணுவீங்க பெர்பெண்டிகுலர்னா இட் இஸ் நதிங் பட் யுவர் 90 டிகிரிஸ் க்கு 90 டிகிரிஸ் க்கு ஏத்த மாதிரி ஒரு லைன் நீங்க டிரா பண்ணுவீங்க அதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படினா ப்ரொட்ராக்டர் எடுத்துட்டு ப்ரொட்ராக்டர் வந்து நீங்க P ல அதோட மிட் பாயிண்ட் வந்து P ல ஜாயின் ஆகுற மாதிரி வெச்சிட்டு அதோட வெர்டிகல் ஹாரிசான்டல் லைன் வந்து PE ல மர்ஜ் ஆகுற மாதிரி வெச்சிட்டு தென் நீங்க இங்க இருந்து 90 டிகிரிஸ்க்கு மார்க் பண்ணுவீங்க ஓகே 90 டிகிரிஸ் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து என்ன பண்ணுவீங்க அப்படினா ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்க அது ரெண்டுத்தியுமே ஜாயின் பண்ணிடுவீங்க சோ ஸ்கேல் யூஸ் பண்ணி பென்சில் வெச்சு நீங்க அந்த ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ணிடுவீங்க சோ இந்த லைன் பாத்தீங்கன்னா F PE இது PF சோ இந்த லைன் வந்து என்னன்னா PE க்கு வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது PFங்கிறது வந்து PE க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும் சோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் வரையஞ்சுவீங்க பேஸ்க்கு இந்த இந்த லைன் செக்மெண்ட்க்கு பிலோ பிலோ ஆஃப் திஸ் லைன் செக்மெண்ட் நீங்க வந்து 60 டிகிரிஸ் வந்து வெர்டிகல் ஆங்கிள் நீங்க ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி வரையிட்டு தென் அப்புறம் இந்த லைனுக்கு வந்து பெர்பெண்டிகுலரா வந்து ஒரு லைன் நீங்க டிரா பண்ணுவீங்க சோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் நெக்ஸ்ட் 4th ஸ்டெப் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க வந்து 4th ஸ்டெப் வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்ஸ் அப்படிங்கறத நீங்க டிரா பண்ணனும் சோ பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்னா என்னன்னா அது எதுக்காக டிரா பண்ணுவோம்னா இந்த லைனை வந்து PQன்ற லைனை ஈக்குவலா டிவைட் பண்றதுக்காக நம்ம பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்ஸ் அப்படிங்கறத வந்து நம்ம டிரா பண்ண போறோம் சோ அதுக்கு நீங்க காம்பஸ் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த லைனுக்கு மோர் தென் ஆஃப் ஆஃப் தி சென்டிமீட்டர்ஸ் டோட்டலா இங்க 8 சென்டிமீட்டர்ஸ் ஆஃப்னு பாத்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர்ஸ் மோர் தென் ஆஃப் ஆஃப் தி சென்டிமீட்டர்ஸ்னா யூ கேன் டேக் ஸ்டாண்டர்டா வந்து நீங்க 5 6 இல்ல நீங்க வந்து குத்து மதிப்பா கூட நீங்க எவ்வளவு வேணா லைக் காம்பஸ் வச்சு நீங்க எவ்வளவு வேணா வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம் ஸ்டாண்டர்டா பாத்தீங்க அப்படின்னா வந்து நீங்க 5 சென்டிமீட்டர்ஸ் 6 சென்டிமீட்டர்ஸ் மோர் தென் ஆஃப்ன்றதுனால 4 தான் உங்களுடைய ஆஃப் சோ அதுக்கு மேலன்றதுனால 5 இல்லனா 6 சென்டிமீட்டர்ஸ் நீங்க காம்பஸ்ல எடுத்துக்கிட்டு மேல ஒரு ஆர்க் டிரா பண்ணுவீங்க அதே மாதிரி கீழ ஒரு ஆர்க் அதாவது Qல வெச்சிட்டு மேல ஒரு ஆர்க் கீழ ஒரு ஆர்க் டிரா பண்ணுவீங்க அதே மாதிரி இப்ப திரும்ப வந்து Pல வெச்சிட்டு மேல ஒரு ஆர்க் அண்ட் கீழ ஒரு ஆர்க் ஓகே சோ அண்டர்ஸ்டுட் ஃபர்ஸ்ட் வந்து Qல வெச்சிட்டு மேல ஒரு ஆர்க் அண்ட் கீழ ஒரு ஆர்க் அதே மாதிரி பீலையும் வச்சுக்கிட்டு மேல ஒரு ஆர்க் கீழே ஒரு ஆர்க் சோ இப்ப இந்த ரெண்டு ஆர்க்கு என்ன பண்ணுவீங்கன்னா இந்த ரெண்டு ஆர்க் உடைய மிட் பாயிண்ட் இருக்குல்ல சோ அந்த ரெண்டு மிட் பாயிண்டையும் வந்து நீங்க ஜாயின் பண்ணிப்பீங்க ஓகே சோ இப்ப இந்த ரெண்டு மிட் பாயிண்டையும் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிப்பீங்க சோ ஸ்கேல் யூஸ் பண்ணிட்டு நீங்க இப்ப இந்த ரெண்டு மிட் பாயிண்டையும் வந்து ஜாயின் பண்ணிப்பீங்க சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்ன்றது PQ அப்படிங்கற அந்த லைனை வந்து ஈக்குவலா டிவைட் பண்ணிருக்கு சோ இதுதான் உங்களுடைய PQ உடைய மிட் பாயிண்ட் சோ இப்போ இந்த பாயிண்ட்க்கு வந்து நம்ம G அப்படினு சொல்லி நேம் வெச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்ங்கற அந்த லைன் வந்து PF ஐயும் ஒரு பாயிண்ட்ல மர்ஜ் மீட் பண்ணிருக்கு இல்லையா இந்த லைன் வந்து PF ஐயும் மீட் பண்ணிருக்கிறதுனால இந்த பாயிண்ட்க்கு வந்து நம்ம O அப்படினு சொல்லி நேம் வெச்சுக்கலாம் சோ இந்த பாயிண்ட் O PQ ஐ ஈக்குவலா டிவைட் பண்ணிருக்கிற அந்த பாயிண்ட்க்கு வந்து G அப்படினு சொல்லி நேம் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த நேம் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நாம என்ன பண்ண போறோம் அப்படினா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நாம சர்க்கிள் வரைய போறோம் சோ சர்க்கிள் எப்படி வரைய போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சோ காம் as usual சர்க்கிள் வரையிறதுக்கு காம்பஸ் எடுத்துக்கிட்டு இந்த ஓன்ற பாயிண்டை சென்டரா வெச்சிட்டு அதாவது இந்த ஓ பாயிண்டை நாம சென்டரா வெச்சிட்டு ஒரு சர்க்கிள் வரைய போறோம் ஆனா அந்த சர்க்கிள் எந்த கண்டிஷனோட வரைய போறோம்னா அந்த சர்க்கிள் வந்து தட் ஷட் மீட் யுவர் பாயிண்ட் P அண்ட் Q உங்க அந்த சர்க்கிள் வந்து பாயிண்ட் பி ஐயும் பாயிண்ட் கியூ ஐயும் டச் ஆயிட்டு போற மாதிரி நம்ம சர்க்கிள் வரைய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஓல பாயிண்ட் ஓன்ற அந்த பாயிண்ட்ல நீங்க காம்பஸ் வச்சுக்கிட்டு பிங்கிற பாயிண்ட்டுக்கு நீங்க பார்த்து மெஷர்மெண்ட் எடுத்துப்பீங்க ஓகே பிங்கிற ரேடியஸ்ல தான் நீங்க வரைய போறீங்க அதே மாதிரி கியூ ஓகே சோ காம்பஸ் வச்சுக்கிட்டு பிக்கும் கியூக்கும் சோ அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அதாவது ஓன்றதுதான் உங்களோட மிட் பாயிண்ட் சோ சர்க்கிள் வரையிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ரேடியஸ் வேணும்ல அந்த ரேடியஸ் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா அந்த ரேடியஸ் வந்து பியையும் டச் ஆகணும் ஆஸ் வெல் அஸ் உங்களுடைய கியூவையும் டச் பண்ணணும் ஓகே சோ அதுக்கேத்த மாதிரி ரேடியஸ்ல வச்சுக்கிட்டு நீங்க ஒரு சர்க்கிள் டிரா பண்ண போறீங்க சோ சர்க்கிள் டிரா பண்ணுங்க சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சர்க்கிள்ங்கிறது வந்து P
பிஐயும் ஜாயின் பண்ணிருக்கு, அட் த சேம் டைம் கியூவையும், அதாவது பிங்கிற பாயிண்ட்டையும் உங்களுக்கு டச் பண்ணிருக்கு, கியூங்கிற பாயிண்ட்டையும் உங்களுக்கு டச் பண்ணிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஓன்ற சென்டரை வச்சுக்கிட்டு நம்ம டிரா பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ஆஃப்டர் இந்த சர்க்கிள் டிரா பண்ணதுக்கு அப்புறம் இந்த பி கியூ அப்படிங்கறத வந்து ரெண்டா, அந்த பிகியூ அப்படிங்கிற இந்த லைன் வந்து அந்த சர்க்கிளை வந்து ரெண்டா டிவைட் பண்ணிருக்குது, ஒன்னு மேஜர் செக்மெண்ட், இன்னொன்னு மைனர் செக்மெண்ட். ஸோ அடுத்தது எனக்கு பாத்தீங்க அப்படின்னா, குவெஸ்டின்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஆறுங்கிற வெர்டெக்ஸ் வேணும். ஸோ இந்த ஆறுன்ற வெர்டெக்ஸ் வந்து நம்ம எங்க பிளேஸ் பண்ண போறோம் அப்படின்னா, உங்களோட மேஜர் செக்மெண்ட், அதாவது இந்த பொசிஷன்ல தான் உங்களோட ஆறுங்கிற அந்த இதை வந்து நம்ம செட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இந்த ஆறுங்கிறத எப்படி செட் பண்ண போறோம் அப்படின்னா, அதே மாதிரி ஸோ வந்து உங்களுக்கு மீடியன் குவெஸ்டின்ல வந்து உங்களுக்கு மீடியன் கொடுத்துருக்காங்க. மீடியன் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.8 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களோட மீடியன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, காம்பஸ் எடுத்துக்கிட்டு உங்களோட காம்பஸையும் ஸ்கேலையும் யூஸ் பண்ணிட்டு, அதாவது ஸ்கேல் எடுத்துக்கிட்டு காம்பஸ் எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, 5.8 சென்டிமீட்டர்ஸ்க்கு நீங்க வந்து ஒரு மெஷர்மெண்ட்டை நீங்க காம்பஸ்ல எடுக்க போறீங்க. ஓகே, ஸோ ஸ்கேல் யூஸ் பண்ணி காம்பஸையும் யூஸ் பண்ணி 5.8 சென்டிமீட்டர்ஸ்க்கு ஒரு மெஷர்மெண்ட் நீங்க எடுத்துக்கிட்டு காம்பஸ்ல நீங்க எடுத்துக்க போறீங்க. 5.8 சென்டிமீட்டர்ஸ்க்கு காம்பஸ்ல மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அந்த மெஷர்மெண்ட் நீங்க எங்க இருந்து மார்க் பண்ண போறீங்க அப்படின்னா, ஜி அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குல்ல, மிட் பாயிண்ட், அந்த ஜியில வச்சுக்கிட்டு இந்த சர்க்கிளை கட் பண்ற மாதிரி இந்த சைடு ஒரு ஆர்க் வரைவீங்க, அதே சமயத்துல இந்த சைடுல இருந்து ஒரு ஆர்க். அண்டர்ஸ்டுட்? ஸோ இந்த ஜீல வச்சுக்கிட்டு இந்த சைட்ல இருந்து ஒரு ஆர்க், இந்த சைட்ல இருந்து ஒரு ஆர்க், அதாவது அந்த சர்க்கிளை கட் பண்ற மாதிரி ரெண்டு ஆர்க்ஸ் நீங்க வரைய போறீங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆர்க்ஸ்க்கும் நேம், அதாவது அந்த பாயிண்ட் இருக்குல்ல சர்க்கிளை டச் பண்ற அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம எப்படி நேம் வைக்க போறோம்னா, ஒன்னு ஆர், இன்னொன்னு ஆர் டேஷ். ஸோ ஆர் அண்ட் ஆர் டேஷ் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கலாம். ஆஃப்டர் நேம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஆரை வந்து நம்ம பி கூட ஜாயின் பண்ணிக்க போறோம். ஸோ யூ ஆர் கோயிங் டு ஜாயின் யுவர் ஆர் வித் யுவர் பி. அதே மாதிரி இந்த ஆறுங்கிற பாயிண்ட் வந்து கியூ கூடையும் நம்ம ஜாயின் பண்ணிக்க போறோம். பிகாஸ் உங்களோட ரஃப் டயக்ராம்ல பாத்தீங்கன்னா ஆறுங்கிறது வந்து பி கூடையும் கியூ கூடையும் ஜாயின் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஃபேர் டயக்ராம்லயும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்க போறோம். ஸோ ஒன்ஸ் இதை டிரா பண்ணிட்டோம், பட் இந்த ஆன்சர் கரெக்டா, என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டா, நான் கரெக்டா பண்ணிருக்கேன்னா இல்ல தப்பா பண்ணிருக்கிறேன்னா அப்படிங்கறத வந்து எப்படி நாம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, உங்களுடைய ப்ரொட்ராக்டரை வச்சு கண்டுபிடிப்பீங்க. ப்ரொட்ராக்டரை வந்து ஆறுங்கிற பாயிண்ட், அந்த ப்ரொட்ராக்டரோட மிட் பாயிண்ட் வந்து ஆறுல வந்து வச்சுட்டு அதோட ஹரிசான்டல் லைன் வந்து பி அண்ட் ஆர் அந்த லைன்ல மர்ஜ் ஆகுற மாதிரி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த பி கியூ ஆர் கியூ அப்படிங்கிற இந்த சைடு இருக்குல்ல, ஸோ இந்த சைடு வந்து 60 degrees இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணும். பிகாஸ் உங்களோட வெர்டிக்கல் ஆங்கிள் 60 degrees கொடுத்துருக்கிறதுனால 60 degrees பாஸ் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணீங்க அப்படின்னா எஸ். ஸோ இங்க 50, இது 70, ஸோ நடுவில் 60 இருக்கு. ஸோ 60 நேரா அது பாஸ் ஆகுது. ஸோ இப்போ வெர்டிக்கல் ஆங்கிள் 60 degrees வந்ததுனால ஸோ உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்ட், அதாவது உங்களுடைய ஆறுங்கிற இந்த இது வந்து உங்களுடைய 60 degrees அப்படிங்கறது உங்களுக்கு கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு. அடுத்தது என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஆர்ஜி, ரைட், ஆர்ஜி தான் உங்களுடைய மீடியன், அது வந்து 5.8 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிரா பண்ண போறோம். ஸோ அதை எப்படி டிரா பண்ணுவீங்க அப்படின்னா, ஸோ எஸ், ஸோ ஆறுங்கிற பாயிண்ட்ல இருந்து ஜிங்கிற பாயிண்ட்டுக்கு வச்சு பாத்தீங்க அப்படின்னா அது கன்ஃபார்மா வந்து 5.8 சென்டிமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த ஆரையும் ஜியையும் நம்ம ஜாயின் பண்ணிக்க போறோம். ஸோ இதோட உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஆனா எக்ஸ்ட்ரா உங்ககிட்ட ஒரு குவெஸ்டின் கேட்டிருக்காங்க, அதாவது லென்த் ஆஃப் தி ஆல்டிடியூட். ஸோ இப்போ இந்த லென்த் ஆஃப் தி ஆல்டிடியூட கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதாவது ட்ரையாங்கிளுடைய ஹைட்டு கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பி கியூ அப்படிங்கிற இந்த லைன் இருக்குல்ல, ஸோ இந்த லைனை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். ஸோ பி கியூன்ற லைனை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பிக்யூன்ற லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்க இந்த லைன்ல வந்து நம்ம ரெண்டு ஆர்க் வரைய போறோம். அந்த ஆர்க் எங்க இருந்து வரைய போறோம் அப்படின்னா, இந்த ஆறுங்கிற பாயிண்ட்ல இருந்து. ஸோ ஆறுங்கிற பாயிண்ட்ல இருந்து ஸ்டாண்டர்டா வந்து ஒரு 4 சென்டிமீட்டர்ஸ் ஆர் 5 சென்டிமீட்டர்ஸ் அந்த இதை வந்து உங்களோட காம்பஸ்ல நீங்க எடுத்துக்கிட்டு இந்த ஆறுங்கிற பாயிண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க இருந்து ஒரு ஆர்க், அதே மாதிரி இங்க இருந்து ஒரு ஆர்க், அதாவது இப்படி ஒரு ஆர்க் அண்ட் இப்படி ஒரு ஆர்க், இப்படி ரெண்டு ஆர்க்ஸ் வந்து நாம வரைய போறோம். ஆறுங்கிற பாயிண்ட்ல வச்சுக்கிட்டு ஸ்டாண்டர்டா வந்து 4 சென்டிமீட்டர்ஸ் ஆர் 5 சென்டிமீட்டர்ஸ் உங்க காம்பஸ்ல எடுத்துக்கிட்டு இங்க இருந்து ஒரு ஆர்க் அண்ட் இங்க இருந்து ஒரு ஆர்க் நீங்க டிரா பண்ண போறீங்க. அப்புறம் அந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே சேஞ்ச் பண்ணாம இந்த கட் பண்ண அந்த ஆர்க்கையும் இந்த லைனும் இருக்குல்ல ஜாயின் ஆயிருக்கிற அந்த பாயிண்ட்ல வச்சுக்கிட்டு கீழே ஒரு ஆர்க்,
அதே மாதிரி இந்த சைடுல இந்த இந்த இடத்துல இருந்து வெச்சிக்கிட்டு இங்கயும் அதோட மிட் பாயிண்ட்ல வெச்சிக்கிட்டு ஒரு ஆர்க் ஓகே சோ இங்க இருந்து ஒரு ஆர்க் அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு ஆர்க் சோ இந்த மாதிரி ரெண்டு ஆர்க்ஸ் நீங்க டிரா பண்ணிட்டு இப்போ இந்த ரெண்டு ஆர்க்கியும் வந்து நீங்க எதோட சேர்க்க போறீங்க அப்படினா உங்களோட ஆர் ஓட சேர்க்க போறீங்க ஓகே சோ இப்போ இந்த ஆர்ங்கற பாயிண்டோட இந்த ரெண்டு ஆர்க்ஸையுமே நீங்க ஜாயின் பண்ண போறீங்க இந்த ரெண்டு ஆர்க் உடைய மிட் பாயிண்ட் இருக்குல சோ அந்த மிட் பாயிண்ட வந்து நீங்க ஆர்ங்கற பாயிண்ட் கூட நீங்க ஜாயின் பண்ண போறீங்க சோ ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த லெந்த் அதாவது இந்த லைன் எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா PQ அப்படிங்கற இந்த லைனுக்கு வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கும் बिकॉज ஹைட் அப்படினு நம்ம ஹைட் லெந்த் ஆஃப் தி ஆல்டிட்யூட் அதாவது ஹைட் கேட்டிருக்காங்கன்றதனால ஹைட் வந்து எப்பவுமே வந்து அந்த லைன் வந்து இந்த கீழ இருக்க இதுக்கு லைன் சைடுக்கு வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கும் சோ அதே மாதிரி இந்த லைன் வந்து PQன்ற சைடுக்கு வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது 90 டிகிரி ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கும் சோ இப்போ இங்க இருந்து அதாவது ஸ்கேல் வெச்சு இங்க இருந்து இது வரைக்கும் மெஷர்மென்ட் எடுக்கணும் ஆர் வரைக்கும் அதாவது இங்க அதாவது ஸ்டார்ட் 0 அந்த ஸ்கேல்ல இருக்கிற 0 வந்து இந்த இடத்துல இருந்து ஆர் மெஷர்மென்ட் வரைக்கும் நம்ம எடுத்தோம் அப்படினா எவ்வளவு மெஷர்மென்ட் வருதுன்னு நாம பாத்துக்கணும் சோ இது வந்து 3.8 சென்டிமீட்டர்ஸ் அப்படினு சொல்லிட்டு வருது சோ உங்களோட ஃபைனல் இது என்னன்னு பாத்தீங்கன்னா 3.8 சென்டிமீட்டர்ஸ் அதாவது இங்க இருந்து இது வரைக்கும் வரக்கூடிய அந்த மெஷர்மென்ட் ஓகே இங்க இருந்து இது வரைக்கும் வரக்கூடிய மெஷர்மென்ட் வந்து 3.8 சென்டிமீட்டர்ஸ் அப்படினு சொல்லிட்டு வருது சோ இதுதான் உங்களுடைய லெந்த் ஆஃப் தி ஆல்டிட்யூட் சோ தி லெந்த் ஆஃப் தி ஆல்டிட்யூட்னா ஹைட் அது வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா 3.8 சென்டிமீட்டர்ஸ் சோ இது மூலமா நமக்கு ஆல்டிட்யூடோட லெந்த் கிடைச்சிருச்சு ஓகே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள் உடைய டைப் 1 எப்படி பண்ணனும் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல நீங்க பாத்துるப்பீங்க சோ இதே மாதிரி உங்களுடைய புக்ல இருக்க எக்சர்சைஸ் சம்ஸியும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படினா நீங்க எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம் உங்களோட டவுட்ஸை நாங்க கிளியர் பண்ணி வைப்போம் சோ இதே மாதிரி டைப் 2வையும் டைப் 3யையும் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படிங்கறத வரக்கூடிய வீடியோஸ்ல நாம பார்க்கலாம் சோ see you all in the next video thank you.